வணக்கம் இசை விரும்பிகளே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 24 volt டிசி ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிளுக்காக செய்யப்பட்ட TPA3116D2 ஐசியை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த ஆம்பிளிஃபையர். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், கூடவே அதனுடைய ஆடியோ டெமோ டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த ஆம்பிளிஃபையர். ரொம்ப காம்பாக்டான கேபினட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேனலில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஸோ இது வால்யூம்க்கான கண்ட்ரோல், இது பாஸ்க்கான கண்ட்ரோல், இது ட்ரெபிளுக்கான கண்ட்ரோல். பகாரியா யூஎஸ்பி, ப்ளூடூத், மைக்ரோ எஸ்டி கார்டு, ஆக்ஸ் இன்புட், எஃப்எம் இருக்கக்கூடிய யூஎஸ்பி ஆடியோ பிளேயர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய ரிமோட் கண்ட்ரோல் இது தான். அதற்கடுத்து ஆம்பிளிஃபையருடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை இன்புட்டு, லெஃப்ட் ரைட் ஆடியோ சிக்னல், அதாவது ஸ்பீக்கர் டெர்மினல் அவுட்புட்டுக்காக ஒரு 6-way வேக்கோ ஜாக் யூஸ் பண்ணியிருக்கோம். எஃப்எம் சேனல் ரிசப்ஷனுக்காக ஒரு ஆண்டனா வயர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதற்கடுத்து ஆம்பிளிஃபையரனுடைய இன்சைடில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஸோ ஆம்பிளிஃபையரனுடைய இன்சைடில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் போர்டு, மேக்ஸின் பிராண்டில் இருக்கக்கூடிய TPA3116D2 ஐசியை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் போர்டு. இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போர்டு இங்கே தமிழ்நாட்டில் தயாராகிறது தான், ஆல்ரெடி நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போவும் இந்த போர்டு நம்மக்கிட்ட கிடச்சிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் போர்டு மட்டும் வேணுனாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம், அல்லது இந்த கம்ப்ளீட் ஆம்பிளிஃபையர் வேணுனாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி ப்ரீபெய்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு கொடுத்துட்டிங்கன்னா மெட்டீரியல் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் கொரியர், பார்சல், ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பிச்சி வைக்கப்படும். ஸோ ஆம்பிளிஃபையர்னுடைய இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது போல் TPA3116D2 ஐசியை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் போர்டு. அதற்கடுத்து டோன் கண்ட்ரோல் போர்டு, 2 transistor பயன்படுத்தி செய்யப்பட்ட ப்ரீயம் ஆடியோஸினுடைய 2 transistor பீட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 12 volt ரெகுலேட்டர், ஒரு 5 volt ரெகுலேட்டர் பேஸ்டபிள் போர்டுக்கும் யூஎஸ்பி ஆடியோ பிளேயருக்கும் பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வயரிங் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி இருக்குது, இதனுடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பொதுவாக TPA3116D2 கிளாஸ் டி ஆடியோ ஆம்பிளிஃபையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 volt சிங்கிள் சப்ளை டிசியிலேருந்து 24 volt சிங்கிள் சப்ளை டிசி வரைக்கும் கொடுக்கலாம். நீங்கள் 12 volt டிசி இன்புட்டாக கொடுக்கும்போது வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் ஆம்பியர் கொஞ்சம் அதிகமாக உள்ள பவர் சப்ளை பேட்டரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கும். இருந்தாலும் 24 volt டிசி 5 amps இருக்கக்கூடிய ஒரு SMPS பவர் சப்ளை யூஸ் பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டான பவர் சப்ளை இருக்கும், அல்லது 24 volt பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணி ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 0.18 volt 0.20 volt 5 amps இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை அதனுடைய ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பவர் சப்ளை கொடுத்தீங்கனாலும் ஒரு பெர்ஃபெக்ட் ரிசல்ட் இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போர்டிலேருந்து எடுக்க முடியும். இந்த ஆம்பிளிஃபையர் போர்டை பொறுத்த வரைக்கும் பெர் சேனலுக்கு மேக்ஸிமம் 50 watt ஆடியோ பவர் அவுட்புட் கிடைக்கும், அதாவது 50+50 watt ஆடியோ பவர் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் போர்டு இது. இந்த போர்டுக்கு 4 ohm ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும், மேக்ஸிமம் பவரை வெளியில் எடுக்க முடியும். ஆனால் நான் இப்போது உங்களுக்கு டெமோவுக்கு ப்ளே பண்ணி காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா 8 ohm ஸ்பீக்கர் தான் நான் லோட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கே நல்ல ஆடியோ ரிசல்ட் இருக்குது. தாராளமாக இந்த போர்டை பயன்படுத்தி உங்களுடைய ஹோம் ஆடியோக்கான ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் பண்ணலாம். நல்ல கிறிஸ்டல் கிளியர் ஆடியோ அவுட்புட் இருக்குது. ஓவர் கெயின் இன்புட் இல்லாத ஒரு பேஸ்டபிள் போர்டு யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த போர்டுக்கு. ஏன்னா ஓவர் கெயின் கொடுத்தீங்கன்னா ஆடியோ மாறும், ப்ளஸ் ரொம்ப அதிகமான கெயின் கொடுத்தீங்கன்னா இதில் ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த கிளாஸ் டி ஆடியோ ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கெயின் ஓவராக கொடுத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆகிடும், ஸ்பீக்கர் டெர்மினல் ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் ப்ரொடெக்ஷன் ஆகிடும், ஆடியோ சிக்னல் இன்புட்டில் பவர் சப்ளை ஷார்ட் ஆனாலும் ப்ரொடெக்ஷன் ஆகிடும், அந்த மாதிரி நிறைய ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்பீக்கர் டெர்மினல் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா ஆம்பிளிஃபையர் போயிடும் அப்படிங்கிற பயம் வேண்டாம், லாங் லைஃப் கிடைக்கும் உங்களுடைய ஆம்பிளிஃபையருக்கு. ஸோ நல்லா வால்யூம் வைக்கலாம், நான் பாதி வால்யூம் கூட வைக்க முடியல. ப்ளே ஆகிட்டு இருக்க ஸ்பீக்கரை காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ எப்போவுமே நம்மளுடைய வீடியோ ரெக்கார்டிங் ஸ்பேஸ் மொட்டமாடி தான். ஸோ அதில் வச்சு தான் வீடியோ எடுக்கிறோம். அப்போ தான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத கிளியர் ஆடியோ இருக்கும். ஸ்பீக்கர்ஸ் அதாவது கொயாக்சில் ஸ்பீக்கர்ஸ் கார் ஆடியோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆனால் நான் இந்த டவர் ஆடியோவுக்கும் நல்ல ரிசல்ட் இருக்குது. 8-ohm ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ பாருங்கள், ஒரு 50W ப்ளஸ் 50W கொண்ட ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் தான். இதிலே நம்மளால் ஃபுல் வால்யூம் வச்சு யூஸ் பண்ண முடியல. நம்மளுடைய நார்மல் ஹோம் ஆடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30W அதிகம்தான், ஃபுல் வால்யூமில் ட்ரைவ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம தேவைக்கு அதிகமாக 100W 150W அந்த மாதிரி பவர் ஆம்ப்ளிஃபையரை நம்ம ஹோம் ஆடியோவுக்கு யூஸ் பண்ணி அதை கொஞ்சோண்டு வால்யூம் வச்சு யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய அமௌண்ட் வேஸ்ட் ஆகுது. அதனால் எவ்வளவு வால்யூம் லெவல் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ, உங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இடம் அதாவது உங்களுடைய ஆடியோ சிஸ்டம், அது ஸ்டீரியோவாக இருக்கட்டும், 2.1 இருக்கட்டும், 4.1 இருக்கட்டும், 5.1 இருக்கட்டும், யூஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆடியோ சிஸ்டத்தை சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸு ஆம்ப்ளிஃபையர்ஸு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஒரு நல்ல தரமான ஆடியோவை கேளுங்க. இந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டு தேவைப்பட்டாலும் சரி அல்லது இந்த ஆம்ப்ளிஃபையர் தேவைப்பட்டாலும் சரி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த மேக்ஸின் பிராண்டட் கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போர்டை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான குவாலிட்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆடியோ ப்ராடக்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.